ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியா மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது டெஸ்ட் போட்டி பார்த்தீங்கன்னா பகலிரவு போட்டியாக நடந்துச்சு. இந்த போட்டியில் மூன்றாம் நாளான இன்று பார்த்தீங்கன்னா இந்திய அணி வெறும் 50 நிமிடங்களிலேயே பங்களாதேஷ் அணியோட விக்கெட்டுகளை வீழ்த்தி தற்போது இன்னிங்ஸ் மற்றும் 46 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று பல சரித்திர சாதனைகளோடு தற்போது வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்தியா மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது டெஸ்ட் போட்டி இந்திய வரலாற்றில் முதல் முறையாக பகலிரவு டெஸ்ட் போட்டியே நடத்தப்பட்டுச்சு. இந்த போட்டியில் பிங்க் நிற பந்து வந்து பயன்படுத்தப்பட்டுச்சு. இதனால் ரொம்ப எதிர்பார்ப்புக்கு மத்தியில் துவங்கின இந்த ஆட்டம் பார்த்தீங்கன்னா முதல்ல பேட்டிங் செய்த பங்களாதேஷ் அணி 106 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுமே இழந்துட்டாங்க. அதன் பிறகு களமிறங்கின இந்திய அணி பார்த்தீங்கன்னா 347 ரன்களுக்கு 9 விக்கெட்டுகளை இழந்த நிலைமையில் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இந்திய அணியில் அதிகபட்சமாக இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி 136 ரன்களை குவிச்சாங்க. அதன் பிறகு களமிறங்கின பங்களாதேஷ் அணி பார்த்தீங்கன்னா இரண்டாவது நாள் ஆட்ட முடிவில் 6 விக்கெட்டுகளை இழந்திருந்தாங்க. இதனைத் தொடர்ந்து மூன்றாம் நாள் ஆட்டம் இன்று தொடங்கியதில் பார்த்தீங்கன்னா அந்த அணி 195 ரன்களுக்கு மிச்சம் இருந்த 4 இழந்துட்டாங்க. இதன் மூலமாக இந்திய அணி மூன்றாம் நாளான இன்று பார்த்தீங்கன்னா வெறும் 50 நிமிஷத்தில் அந்த அணி ஆல் அவுட் ஆகி தற்போது இன்னிங்ஸ் மற்றும் 46 ரன்கள் வித்தியாசத்தில் அபாரமான வெற்றியை பெற்றிருக்காங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா தற்போது டெஸ்ட் வரலாற்றில் இந்திய அணி மட்டும்தான் முதல் முறையாக இந்த ஒரு சாதனை செஞ்சுருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 4 டெஸ்ட் போட்டிகளை எதிரணிகளை இன்னிங்ஸ் மற்றும் ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியிருக்காங்க. அதன்படி இதற்கு முன்னாடி சவுத் ஆப்பிரிக்க அணியை இன்னிங்ஸ் மற்றும் 137 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தினாங்க. அதன் பிறகு அதே தொடரில் திருப்பியும் சவுத் ஆப்பிரிக்க அணியை இன்னிங்ஸ் மற்றும் 202 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தினாங்க. அதன் பிறகு தற்போது பங்களாதேஷ் அணிக்கு எதிரான முதல் போட்டியில் இன்னிங்ஸ் மற்றும் 130 ரன்கள் வித்தியாசத்திலும் தற்போது இரண்டாவது போட்டியில் இன்னிங்ஸ் மற்றும் 46 ரன்கள் வித்தியாசத்திலும் இந்திய அணி வெற்றி பெற்றிருக்காங்க. குறிப்பிடத்தக்கது. இது வரைக்கும் டெஸ்ட் வரலாற்றில் எந்த ஒரு அணியுமே இதுபோல வெற்றியை பெற்றதே கிடையாது. அதே போல இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா இந்திய அணி வேகப்பந்து வீச்சாளர்கள் மட்டுமே மொத்தம் 19 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்காங்க. இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்க அணிக்கு எதிராக 2018 பதினெட்டாம் ஆண்டு நடந்த போட்டியில் இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர்கள் 20 விக்கெட்டுகளும் வீழ்த்தியிருக்காங்க. அதுதான் சாதனையாக இருக்குது. அதன் பிறகு இந்த போட்டிய
வரிசையில தற்போது ஆலன் பார்டர் அவங்கள பின்னுக்கு தள்ளி தற்போது 5வது இடத்தை பிடிச்சிருக்காரு. இவர் தற்போது 33 போட்டிகளுக்கு டெஸ்ட் அணியின் கேப்டனாக இருந்து வின்னிங் பண்ணி கொடுத்துருக்காரு. முதல் இடத்துல பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா அணியின் முன்னாள் கேப்டனான கிரேம் ஸ்மித், இவர் 53 போட்டிகளில் டெஸ்ட் அணிக்கு கேப்டனாக இருந்து வின் பண்ணி கொடுத்துருக்காரு. அதன் பிறகு 2வது இடத்துல ரிக்கி பாண்டிங், இவர் 48 போட்டிகளையும், அதன் பிறகு ஸ்டீவ் வாக் 41 போட்டிகளையும், அதன் பிறகு கிளைவ் லயார்ட் 36 போட்டிகளையும் அணிக்கு கேப்டனாக இருந்து வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. தற்போது விராட் கோலி அவர்கள் இன்னும் 4 டெஸ்ட்டுகள் ஜெயிச்சாங்க அப்படின்னா கேப்டனாக இருந்து அவங்க வந்து கிளைவ் லாய்டு அவங்கள பின்னுக்கு தள்ளி அடுத்த இடத்த பிடிப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.